இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை உங்களோடு நான் இந்த காணொளி மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கும் நான் ஓடிபியை தெரியாத நபரிடம் பகிர்ந்து கொண்டது நிமித்தம் ரூபாய் ஐந்து லட்சத்தை கடன் தொகையாக என்னுடைய வங்கி கணக்கில் பெற்றேன் அதை தொடர்ந்து அந்த ஐந்து லட்சத்தையும் இழந்தேன் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் கழித்து போலீசாரின் உதவியுடன் அந்த ஐந்து லட்சத்தையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஹலலூயா நான் எதற்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால் நான் ஏமாற்றப்பட்டேன் வேற ஏதோ காரணத்திற்காக கொடுக்கப்பட்ட ஓடிபியை வைத்துக்கொண்டு நான் என்னுடைய பணத்தை இழந்தேன் இது எனக்குள் மிக பெரிய ஏமாற்றத்தை தந்தது இரண்டு ஆண்டுகள் இந்த வழியோடு நான் வாழ்ந்தேன் என் மனது எப்பொழுதும் என்னை குற்றம் சுமத்தும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இந்த ஓடிபியை கொடுக்காமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது என்று சொல்லி என் மனது எப்பொழுதும் என்னை குற்றம் சுமத்தும் ஆனாலும் கூட நம்முடைய இயேசு கிறிஸ்து இதன் மூலம் எனக்கு ஒரு பாடத்தை உணர்த்தினார் ஏமாறுதல் எவ்வளவு ஒரு வழியை தருகிறது அதைப்போல்தான் சாத்தான் உலக மக்களை ஏமாற்றி வருகிறான் மிக பெரிய வழியாகிய நரகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர் உணர்த்தினார் நாம் கவனமாக வாழ வேண்டும் சாத்தானிடம் ஏமாறுவதற்காக கர்த்தர் நம்மை படைக்கவில்லை சாத்தானிடம் ஏமாறாமல் இருக்கவே கர்த்தர்த்தனுடைய இன்னுயிரை சிலுவையில் கொடுத்திருக்கிறார் சாத்தானுடைய ஏமாற்று வேலை நமக்கு தெரியாததல்ல அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அவனுடைய ஏமாற்று வேலை இன்று தொடர்கிறது பல்வேறு விதமான உலக தாசைகளை காண்பித்து நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத படிக்கு பின்பற்ற விடாத படிக்க அவன் செய்கிறான் நாம் உலகத்தை நேசிக்கிறோம் ஆனால் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையோ வெறுக்கிறோம் இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஏமாற்று வேலையாயிருக்கிறது ஒருவேளை நாம் உலகத்திற்கு இடம் கொடுத்து பாவம் செய்து நரகத்தில் இருக்கின்ற பொழுது அழுது பிரயோஜனம் இல்லை கொஞ்சம் சரியாக வாழ்ந்திருக்கலாமே கொஞ்சம் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்திருக்கலாமே இந்த நரக வேதனையில் அவதிப்படுகிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இதைத்தான் ஐஸ்வர்யவான் மூலமாக நம்முடைய கர்திரா இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகிறார் ஏமாற்றப்படுதல் எவ்வளவு வழியை தரும் என்று ஏமாந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாம் ஏமாறாத படிக்கு நாம் நம்மை காத்து கொள்வது நம்முடைய அவசியமாயிருக்கும் நம்முடைய கர்த்ரா இயேசு கிறிஸ்துவும் மத்திய இருபத்தி நாலு நான்காவது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் முக்கியமாக சாத்தானால் நாம் வஞ்சிக்கப்படாத படிக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் ஆசைகளுக்கு இடம் கொடுக்குறோமா நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் பரலோக ராஜ்யத்தின் வழியில் நடப்பது நம் ஒவ்வொருவருடைய தேவையாயிருக்கிறது நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்படாதிருப்போமாக கர்த்தனும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்